கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 5. வெளியே உள்ள சில தேவ ஊழியர்கள் கூட ஆச்சரியமாக கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து 10 கட்டளை கொடுத்தாரா? ஓ, பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கட்டளைகளை இயேசு என்ன சொன்னார்னு பேசுறீங்களா? பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த கட்டளைகள் 613 அப்படின்னு வேத பண்டிதர்கள் கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்த 613 கற்பனைகளை, கட்டளைகளை 10 கட்டளைகளாக தொகுத்து அந்த 613 கட்டளைகளில் உள்ள சாரம் சாறு புழிந்து 10 கட்டளைகளாக பழைய ஏற்பாட்டிலே தொகுத்து வழங்கப்பட்டது. இந்த 10 கட்டளைகளையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 கட்டளைகளுக்குள்ளாக ரபிமார்கள், போதகர்மார் அடக்கி தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும், அப்படியே உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று 2 கட்டளைகளாக கொண்டு வந்தார்கள். அதே போல தான் வாழ்ந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு சில கட்டளை கொடுத்தார், அவரிடத்தில் வந்த மக்களுக்கு சில கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைகள் இன்றைக்கு நமக்கு பொருந்தக்கூடிய கட்டளைகளாக இருக்கின்றன. சில கட்டளை பொதுவாகவே அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் எல்லா காலங்களில் உள்ளவர்களுக்குமாக கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை ஒரு 10 கட்டளைகளாக தொகுத்து அந்த கட்டளைகளுடைய சாரை கொஞ்சம் பிழிந்து எடுத்து 10 கட்டளைகள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கட்டளையிலேயும் இன்னும் இயேசு சொன்ன அநேக கட்டளைகள் அதோடு இணைந்து வரும். இப்போ முதலாவது பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அதை முதல் கட்டளையாக எடுத்தேன் என்று சொன்னால், கிறிஸ்தவம், கிறிஸ்தவ மார்க்கம், சபையினுடைய வரலாறு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதிலே தான் தொடங்குகிறது. பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதிலே தொடர்ந்தது. கொர்னேலியுடைய வாழ்க்கை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதிலே தொடர்ந்தது. கிறிஸ்துவினுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளையிலே மனந்திரும்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இன்னொரு 3 கட்டளைகளை நாம் பார்த்தோம். மனந்திரும்புங்கள் என்றால் என்ன? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அக்கிரமக்காரன் அவன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும், அவனுடைய தாட் ப்ராசஸில் ஒரு மாற்றம் வேண்டும். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கமாக, வசனத்தின் பக்கமாக திரும்ப வேண்டும். அதில் ஒரு 3 காரியம் பார்க்குறோம். விசுவாசிக்கிறது என்றால் என்ன என்று பார்த்தோம். ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும், ஏன் எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. அப்போ அந்த ஒரு கட்டளையை தியானிக்கும் போது அதோடு கூட இணையாக பல்வேறு கட்டளைகளை இணைத்து தியானித்தோம். சரி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகு 2வது கவனித்தோம், ஃபாலோ ஜீசஸ். ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ் என்றால் அவர் நடந்த வழியில், அவர் செல்லுகிற சென்ற பாதையில் அவரோடு கூட செல்ல வேண்டும். இன்னொரு விதமாக சொன்னால் அவரை இமிட்டேட் பண்ண வேண்டும். இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நான் நடக்கணும். அவர் பாடுபடும் போது பயமுறுத்தலை, வையப்படும் போது பதில் வையலை, பாவம் செய்யலை, வஞ்சனை அவர் வாயில் காணப்படவில்லை. நாம் அவரை பின்பற்றி வரும்படி அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்து விட்டு போனார் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, 3வதாக, சரி அவர் இமிட்டேட் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு
அரசுக்குள்ளாக ஒரு ஆட்சிக்குள்ளாக ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார். இது ஒரு ராஜ்யத்துக்கு அடுத்தது. இட்ஸ் அ கிங்டம், காஸ்பல் ஆஃப் கிங்டம், ராஜ்யத்தின் நல்ல செய்தி, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தினுடைய வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், அந்த ராஜ்யத்தினுடைய அரசியல் சாசனம், நம்ம அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள். அவன் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேடுங்கன்னா ஏதோ காணாமல் போயிடுச்சு தேடுங்கள் என்றால், அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டம், அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள், அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நாம் பரதேசிகள். இந்த உலகத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார், ஆனாலும் நமக்கு வேற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தினுடைய, அந்த ராஜ்யம் என்றால் என்ன, அடிப்படையில் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சரீரம் சார்ந்த ஒன்று அல்ல. அங்கே புசிப்பும் குடிப்பும் என்பது பண்டிகைகள், சடங்குகள், சடங்காச்சாரங்கள், இவைகளின் அடிப்படையில் உள்ளதல்ல. அவருடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதை வாழ்க்கையில் தேடுங்க. இயேசு சொல்கிறார், முதலாவது அதை தேடுங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை இமிட்டேட் பண்ணுங்க. அந்த அரசியல் அமைப்பு எப்படி இருக்கும், இறைவனுடைய அரசியல் அமைப்பு, இறை அரசு, விண் அரசு, அதனுடைய குடிமக்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு அரசு இருக்கிற, ஒரு ராஜா இருக்கிறார், உங்களை பராமரிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்காக நலத்திட்டங்களை தருகிறார். நீங்கள் அந்த பாதையிலே பயணிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், துணை நிற்கிறார், உங்கள் யுத்தங்களை நடப்பிக்கிறார், உங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார், வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காக்கிறார், அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் அவர் செய்கிறார், கிடைக்க பண்ணுகிறார். இது ஒரு அரசாட்சி போல நடக்கு, அரசாட்சி தான். அதற்கு மாதிரியாகத்தான் மனிதர்கள் உலகத்தில் ஆளுகிறார். பிரியமானவர்களே, நான்காவதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம், நீ பூரணனாக இரு. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் என்பது நிறைவு அல்ல, முடிந்ததல்ல, செய்து முடிந்ததல்ல. பூரணம் என்பது இன்னும் வளரக்கூடியது. ரெண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. பூரணம் என்பது அந்த நிலையிலே அது பூரணமாக இருக்கிறது. நிறைவு என்று சொன்னால், இல்லாவிட்டால் முடிந்தது, முற்று பெற்றது என்று சொன்னால் அதற்கு வளர்ச்சி கிடையாது. பெர்ஃபெக்ஷனுக்கும் கம்ப்ளீஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ரெண்டையும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது. ஒரு எளிய எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஓவியன் ஒரு ஓவியம் வரைய விரும்புகிறான். அந்த ஓவியம் வரைவதற்கு அந்த காகிதத்தில் கட்டங்கள் எல்லாம் போடுகிறான். சரியான அளவு எடுத்து கண், மூக்கு, வாய், முகம் எல்லாம் வரைவதற்கு முன்பாக அந்த விகிதாச்சாரம் சரியாக இருக்கும்படி கட்டங்களை வரைகிறான். இப்போ கட்டங்களை வரைந்து முடித்து விட்டு பார்க்குறான், எல்லா கட்டமும் கரெக்டாக போட்டிருக்காங்க. அவன் சொல்கிறான், பெர்ஃபெக்டாக அந்த லைன்ஸ் போட்டேன், அந்த லைன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு, அந்த லைன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு. அழிக்கப்பட வேண்டிய கோடுகள் அழிப்பதற்கு ஏதுவாக, கண்ணுக்கும் தெரிகிறது, அழிப்பதற்கும் ஏதுவாக இருக்கிறது. ரொம்ப டார்க்காக போட்டு அழிக்க முடியாமல் கஷ்டப்படவில்லை, ரொம்ப லைட்டாக போட்டு கண்ணுக்கு தெரியாமல் கஷ்டப்படவில்லை, பெர்ஃபெக்டாக போட்டிருக்கான். அளவெல்லாம் சரியாக இருக்குது. சின்ன கட்டம், சின்ன கட்டம், பெரிய கட்டம், பெரிய கட்டம், நல்ல பார்த்தா நமக்கு ஒரு கட்டம் தெரிகிறது. அந்த படத்தை வரைந்து முடித்து விட்டானா என்றால் முடிக்கவில்லை. அந்த கோடுகளை பெர்ஃபெக்டாக போட்டிருக்கிறானா என்று சொன்னால், அந்த கோடுகளை நேர்த்தியாய் பெர்ஃபெக்டாக அந்த கோடுகளை போட்டிருக்கிறான்.
சரி, அந்த கோடுகளை போட்டு முடித்த பிறகு அந்த கோடுகளுக்கு மேலாக பென்சிலை வைத்து அந்த படத்தினுடைய அவுட்லைன் வரைகிறான். சில இடங்களில் அழிக்கிறான், திரும்ப வரைகிறான், பெர்ஃபெக்டாக அந்த அவுட்லைனை வரைந்து வரைகிறான். அவனுடைய ப்ராஜெக்ட் முடியலை, ஆனால் அழகாக பெர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டான். இப்போ அதுக்கு வர்ணம் சேர்க்க வேண்டும். அப்போ பெர்ஃபெக்ஷனில் வளர்ச்சி இருக்கிறது, கம்ப்ளீட் ஆகலை. ஹி ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் மீ டு மேக் மீ வாட் ஐ ஆட் டு பி. அந்த படம் எப்படி நிறைவு பெற வேண்டுமோ அதற்காக அவன் இன்னும் அங்கே பணி செய்கிறான், நல்லா வர்ணம் தீட்டுகிறான், ரொம்ப பெர்ஃபெக்டாக. அந்த முகம் அப்படி சிவக்குது, ப்ளஷ் ஆகுது. அந்த முகம் சிவக்கிறத கூட அழகாக கொண்டு வந்திருக்கிறான், கண்களில் ஒளி கொண்டு வந்திருக்கிறான். அந்த காற்றில் அப்படி ரெண்டு தனி முடி நெற்றியில் வந்து விழுந்து கிடக்கு, அதை கூட அழகாக காட்டியிருக்கிறான். ரொம்ப பெர்ஃபெக்டாக வர்ணம் தீட்டிட்டான். அதில் பெர்ஃபெக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை. நல்ல அழகாக ஃப்ரேம் பண்ணுறான், அந்த படத்தினுடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற ஃப்ரேம் வைக்கிறான், அங்கங்கே பிசுறு இல்லாமல் பெர்ஃபெக்டாக அந்த ஃப்ரேம் போடுறான். இப்போ அதை பேக் பண்ணணும். எந்த வைபவத்துக்கு யாருக்கு கொடுக்குறோம் யோசிக்கிறோம். அந்த வைபவத்தினுடைய மூடு, அந்த வைபவத்தினுடைய விழாவினுடைய தன்மைக்கு ஏற்ற கலர் என்ன கலர்? வயலட் கலர் போடலாமா, ரெட் போடலாமா, என்ன பேப்பரில் என்ன காகிதத்தில் அதை பேக் பண்ணுவது பிளான் பண்ணுறான். ஆணுக்கு கொடுக்குறோமா பெண்ணுக்கு கொடுக்குறோமா யோசிக்கிறான், அழகாக பேக் பண்ணுறான், பெர்ஃபெக்டாக பேக் பண்ணுறான் அந்த கிஃப்ட்டை. அவன் பெர்ஃபெக்ஷனில் பல படிகள் இருக்கின்றன. இன்னொரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு, ஏதோ ஒரு படத்தை வாங்கினா, ஏதோ ஒரு பேப்பர் எடுத்தான், ஏதோ ஒரு கம் போட்டு ஒட்டுனா, ஏதோ கொண்டு போய் கொடுத்தான், அவனும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஆனால் பெர்ஃபெக்டாக அவன் செய்யலை. அவன் ஒர்க்கில் பெர்ஃபெக்ஷன் இல்லை, வெறும் கம்ப்ளீஷன் இருந்துச்சு. இதை பல நிலைகளில் நீங்கள் எடுக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு உங்களை பார்த்து நீ பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று சொன்னால் அந்த பெர்ஃபெக்ஷன்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுகிறீர்கள்? இயேசு பைத்தியகார்த்தனமாக என்னவோ சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் யாராலும் முடியாது. முடியாத ஒன்றை இயேசு சொல்லிட்டாரு. முடியாத ஒன்றை இயேசு சொல்லியிருக்க மாட்டார், அது முடியும். இயேசு சொன்னது என்னது என்று புரிந்து கொள்ளாததினாலே நம்ம அது முடியவில்லை என்ற எண்ணத்துக்குள்ளாக வந்திருப்போம். கண்டிப்பாக அது முடியும். முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்து சொல்ல போகிறது இல்லை. பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று சொன்னார். தேறினவர்களாக இருங்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக நம் தேறினவர்களாக இருக்க முடியும். பிரியமல்ல, எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக பெர்ஃபெக்டாக பெர்ஃபெக்டாக நிறுத்தும்படிக்குத்தான் பிரயாசப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறோம். இதை கூலிக்கு மாரடிப்பதற்காக அல்ல, உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் பெர்ஃபெக்டாக நிறுத்த வேண்டும். சில காரியங்களை கடந்த வாரத்திலே பார்த்தோம், கடந்த செய்தியிலே அவருடைய பூரண சித்தம், பெர்ஃபெக்ட் வில், பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பூரண உணர்வு உள்ளவர்களாக, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பெர்ஃபெக்ட் லவ், பூரண புருஷராக வரைக்கும், பெர்ஃபெக்ட் மேன். ஒரு வேதத்தின்படி கணவன் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் பெர்ஃபெக்ட் ஒய்ஃப், பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் பெர்ஃபெக்ட் சில்ட்ரன், மாமியார்னா வேதத்தின்படி இப்படி தான் இருக்கணும்,
அப்படி வேதத்தின்படி இருக்க வேண்டிய மாமியாராக இருந்தால் பெர்ஃபெக்ட் மதர் இன்லா. அதான் பெர்ஃபெக்ட் மேன். ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அப்படி நடந்து கொண்டால் பெர்ஃபெக்ட் சன். அதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்து மகனாக இருந்தால் எப்படி இருப்பார், கிறிஸ்து நண்பனாக இருந்தால் எப்படி இருப்பார், அப்படி நான் இருக்கணும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொல்கிறார், இஃப் யூ லவ் மீ கீப் மை கமேண்ட்மெண்ட்ஸ், என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள். யோவான் 14:15. யோவான் 14:21 சொல்கிறார், ஹீ தட் ஹேட் மை கமேண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கீப்பட் தெம் ஹீ இஸ் தட் லவ்வத் மீ. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாக இருக்கிறான். என்னில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்வாய், என்னில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்வாய், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டால் என்னில் அன்பாக இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வைசி வர்சா என்று. நீ அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்வாய், கற்பனைகளை கை கொண்டால் அன்பாக இருப்பாய். ஆனால் தான் 15 அவர் சொல்கிறார், இஃப் யூ கீப் மை கமேண்ட்மெண்ட்ஸ் யூ ஷால் அபாய்ட் இன் மை லவ், என்னுடைய கற்பனைகளிலே நீ நிலைத்திருந்தால் என்னுடைய அன்பிலேயும் நிலைத்திருப்பாய். கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கற்பனைகள் இயேசுவின் கற்பனைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறார், என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, என் கற்பனைகளில் நிலைத்திருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல. அவருடைய கற்பனை தான் மனம் திரும்பும், அவருடைய கற்றலை தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய கற்றலை தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்றைக்கு அவருடைய கட்டளைகளிலே ஒன்றை பார்க்க விரும்புகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாசியங்கள் லூக்கா 22:19 லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி, அப்படி வச்சுக்கலாம் தமிழில், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏசு சொன்ன அந்த தமிழ் வாக்கியத்தை சற்று தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன், இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி, இதை செய்யுங்கள். எதற்காக இதை செய்ய வேண்டும், என்னை நினைவு கூறும்படிக்கு. இதை செய்யாமல் விட்டுறாதீங்க, செய்யுங்க. ஆனால் செய்யும்போது அந்த நோக்கத்தை இழந்து விட செய்வீங்க, நான் செய்யுங்கன்னு சொன்னால் செய்வீங்க. செய்யும்போது அந்த நோக்கத்தை இழந்து விடாதீங்கள், என்னை நினைவு கூறும்படி. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, டூ திஸ் In remembrance of me. In remembrance of me, do this. Do this in remembrance of me. சில யோசிப்பீங்க, இது ரெண்டுக்கு என்ன ரொம்ப வித்தியாசம் இருக்குதான்னு சொல்லி. ஒருவேளை மேற்பூச்சாக பார்த்தால் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஆனால் ஒரு மொழி அழகு என்று பார்த்தால் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கிறது. என்னை நினைவு கூறுவதற்காக, இல்லைன்னா மறந்து போயிடுவீங்க. என்னை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள் என்பது போல தமிழில் இருக்கிறது. இப்படியெல்லாம் தமிழை நிறைய பேர் யோசித்து படிக்க மாட்டீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழில் உள்ள மொழிபெயர்ப்பில் உள்ள சின்ன பிழை, பொருள் பிழை, இலக்கண பிழை இல்லை, பொருள் பிழை.
என்னை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள் என்று இருக்கிறது. என்னை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி. இதை செய்யும்போது என்ன நினைவு கூறுங்க? என்னுடைய வாழ்க்கையை நினைவு கூறுங்கள், என்னுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள், என்னுடைய வாழ்க்கையை நினைவு கூறுங்கள், என்னுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். எப்படி உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினேன், நான் உங்களுக்கு என்னென்னலாம் உபதேசித்திருக்கிறேன், இதை ஒரு சம்பிரதாயமாக செய்யாதேயுங்கள், இதை ஒரு சடங்காக செய்யாதேயுங்கள், இதை ஒரு மத சடங்கு என்று சொல்லி அனுசரியாதேயுங்கள். இதை அனுசரிக்கும் போது அதனுடைய நோக்கம் என்னை நினைவு கூறுங்கள், நான் என்ன சொன்னேன் என்று நினைவு கூறுங்கள், நான் எப்படி வாழ்ந்து காட்டினேன் என்று நினைவு கூறுங்கள், எப்படி என்னை தியாகமாக அர்ப்பணித்தேன் என்று நினைவு கூறுங்கள். நினைவு கூற ஒன்று இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஆங்கிலத்தில் லாஸ்ட் சப்பர், இறுதி ராபோஜனம் என்று சொல்லுகிறோம், த லார்ட் சப்பர் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோம், ஹோலி கம்யூனியன் இல்லாவிட்டால் பரிசுத்த நற்கரணை என்று சொல்லுகிறோம், முன்பாக இதற்கு யூக்ரிஸ்ட், யூக்ரிஸ்ட் என்று சொன்னால் ஸ்தோத்தரிப்பது ஆசீர்வதிப்பது என்று பொருள். ஆரம்ப நாட்களிலே தான் கிறிஸ்மஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றால் கிரைஸ்ட் மாஸ், மாஸ் என்று சொன்னால் பலி, எக்ஸிங்ட் ஆகிறது. அதான் நம்முடைய ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் திருப்பலிக்கு போகிறோம், மாஸுக்கு போகிறோம், பலிக்கு போகிறோம் அப்படிம்பாங்க. இதுதான் மாஸ். பல செயின்ஸுக்கு பரிசுத்தவான்களுக்கு விசித்தர்களுக்கெல்லாம் அவங்க மாஸ் வைப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்துக்கு வச்ச மாஸ் தான் ஆரம்பத்தில் கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்மஸ் என்று அழைக்கப்பட்டது. கிரைஸ்ட் மாஸ் என்று சொன்னால் கிறிஸ்து பலி, இல்லாவிட்டால் கிறிஸ்து இல்லாமல் போனார், கிறிஸ்து இல்லாமல் போனார் என்று அர்த்தம். கிரைஸ்மஸ் என்ற சொல்லுக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் சொல்லாடலில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வழக்கத்தில் பிறந்த நாளுக்கே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யாரையாவது பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொன்னீங்கன்னா உண்மையாக நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறீங்க, இயேசு எக்ஸிக்ட் ஆனதற்கு. இப்போல்லாம் அந்த காலத்தில் சில மிருகங்களில் இருந்தது இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இயேசு இருந்தார் இப்போ இல்லாமல் போயிட்டார். இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி என்பதுதான் கிரைஸ்ட் மாஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறது. நான் அதை சொல்ல விரும்புகிறதில்லை. இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி என்று நான் எப்படி சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பல சொற்களால் இது அழைக்கப்பட்டாலும் அதை அனுசரிக்கிற முறைமையிலே சில வேறுபாடுகள் இருந்தாலும் எது சரி எது தவறு என்ற ஒரு தெளிவுரைக்குள்ளாக இப்போது நான் போகவில்லை. இயேசு சொன்னார் இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி, டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா மூன்று பேருமே அந்த நிகழ்வை ஏறத்தாழ ஒரே மாதிரி பதிவு செய்திருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்து லூக்கா மார்க் மத்தே எழுதப்பட்ட பின்பு யோவான் எழுதுகிறார். அப்போதே அந்த பழக்கம் பரவலாக சபைகளிலே வந்துவிட்டது. மீண்டுமாக அதை குறித்த ஒரு அந்த வரலாற்று பின்னணி எழுதாமல் அந்த இரவில் இயேசு தந்த அருளுரைகளை குறித்து, பிரியமானவர்களே, 5 அதிகாரங்கள், 13, 14, 15, 16, 17,
அந்த இரவு அந்த மேலரை நிகழ்வுகளை மாத்திரம் ஏறத்தாழ 5 அதிகாரங்களில் யோவானும் பதிவு செய்கிறார். மேலும் பவுல் 1 கொரிந்தியர் நிருபத்திலே 10:11 இந்த திருவிருந்தை குறித்து, இந்த திருப்பந்தியை குறித்து, கர்த்தருடைய பந்தியை குறித்து பவுலும் அங்கே எழுதுகிறார் சபைக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த திருப்பந்தியை குறித்து சற்று தவறுதலான ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டு. இது யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கு இணையானது, யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கு இணையானது. முன்பு ஒரு செய்தியில் நான் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். மறந்திருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மறப்பது மனிதனுடைய இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதுதான் ஒரு யதார்த்தம். ஏனென்றால் பல சிறு வயது முதற்கொண்டே இன்னும் நல்ல பாரம்பரியம் மிக்க ரோமன் கத்தோலிக், சிஎஸ்ஐ போன்ற பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இதே சிறு வயதிலிருந்து நாம் கேட்டு பழகினதினாலே சில பெந்தகோஸ்த சபைகளில் கூட இது பஸ்கா பண்டிகையை சேர்ந்தது, பஸ்கா பண்டிகையை சேர்ந்தது, பஸ்காவுக்கு இணையானது, இயேசு நமது பஸ்கா, நமது பஸ்காவாகிய கிறிஸ்து என்றெல்லாம் இருக்கிறது. பிரியமானோட நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இது அதிலும் சற்று மேன்மையான ஒன்று, அதிலும் சற்று மேன்மையான ஒன்று. இப்போ இந்த நிகழ்வை லூக்கா 22 மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த இரவு நடந்தது என்ன, இந்த 4 நற்செய்தி நூல்களையும் இணைத்து பார்ப்போமே ஆனால் அவங்க அந்த மேலறைக்கு வர்றாங்க, சாப்பிட உட்கார்றாங்க. இயேசு எழும்பி போய் அவங்க கால்களை கழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ இயேசு அவர்களுக்கு ஒரு நல்ல டீச்சிங் கொடுக்குறாரு. உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் சிறியவனாக இருக்க வேண்டும். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்கணும். நானும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி தான் வந்தேன் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்குறார். அவங்களாம் என்னில் பெரியவன் யாருன்னு அவங்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் இருக்குது. பிரியமானவர்களே, அப்புறம் அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிடும்போதும் அவர் மெதுவாக தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார். இப்படி பாடுபட போகிறேன் அப்படிங்கிறாரு. வாசிங்க 14. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். பிரியமான எங்கள் வேளை வந்தபோது என்று சொல்வது மற்ற நிருபங்கள் மற்ற நற்செய்தி நூல்களை இணைத்து பார்ப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6 அவங்க கணக்குப்படி நிசான் மாதம் 14 தொடங்குது. பஸ்கா பண்டிகை நாள் வந்தது, அந்த நேரம் ஆரம்பிச்சிட்டு ஏறத்தாழ 6 மேலே நடக்கிற சம்பவமாக இருக்கலாம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்களும் அப்போ யூதாசும் கூட சேர்ந்து தான் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற நேரத்தில் உட்காருகிறார். பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னா வேற எங்கேயோ அது நிறைவேற போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இஸ்ரவேலுடைய வரலாற்றில் அந்த பஸ்காவை அவங்க அடித்த போதுதான் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது, அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ அடிமைத்தனத்திலேருந்து அவங்க வந்து விடுதலை பெற்று ஒரு ஒரு சுய ஆட்சிக்குள்ளாக, ஒரு தன்னாட்சிக்குள்ளாக, பிரியமானவர்களே, ஒரு சுய ஆட்சிக்குள்ளாக அவங்க வெளியே வர்றாங்க. இப்போ தான் அவங்க அதிகாரம் பெற்று வெளியே வர்றாங்க. வந்தாங்கன்னா செங்கடலை கடக்கிறாங்க, வனாந்தரத்தில் 40 பயணிக்கிறாங்க, யோர்தானில் வழி உண்டாகுது, எரிகோ விழுது, 31 ராஜாக்களை அழித்து 7 ஜாதிகளை அழித்து அவங்க பின்னால் ஒரு ராஜ்யமாக உருவாகிறார், ஒரு அரசாட்சி வருகிறது. அதே போல் இது தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிற நாம் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரியமாரில் விழுந்து போனவர்களாக இருக்கிற நாம் சுயாதீனம் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, இறை மக்களாக மாற வேண்டும். அது எப்போ நடக்கும்னா இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அது நடக்கும்.
கடைசி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே நேரத்தில் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை இறை அரசிலே நிறைவேற்றுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னா நாளைக்கு வரப்போகுது. இவர் என்றைக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறாரோ, பஸ்கா பலியாக சிலுவையில் எப்போ மரிக்கிறாரோ, அதிலிருந்து ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அவர் பிரசங்கித்தார். அது உடனே வராது. செங்கடல் இருக்குது, வனாந்திரம் இருக்குது, யோர்தான் இருக்குது, எரிகோ கோட்டை இருக்குது, 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் என்றெல்லாம் நம்ம இருக்குது. பிரியமானவர்களே, இனி அவர் உலகத்தில் இந்த அப்பம் புசிக்க போகிறதில்லை, இந்த ரசம் குடிக்க போகிறதில்லை, பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறதில்லை. யோவான் நற்செய்தி நூலில் நீங்கள் படிப்பீங்க என்று சொன்னால் 3 பஸ்கா பண்டிகை இயேசு பங்கு பெற்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதை வச்சு தான் இயேசு 3 ஆண்டு காலம்னு சொல்கிறது. அவர் குறைந்தபட்சம் 3 பஸ்கா பண்டிகை இயேசு பங்கு பெற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, 3 பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் அவருடைய ஊழிய வாழ்க்கை 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்க வேண்டும். அது 3 வருஷம் நம்ம சொல்லிடுறோம். இந்த 3 வருஷ கணக்கு என்பதே யோவானில் இயேசு கிறிஸ்து 3 பஸ்கா பண்டிகைகளில் பங்கு பெற்றதுனால தான் இந்த 3 ஆண்டுகள் என்ற கணக்கு வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேற போகுது. நாளைக்கே நிறைவேற போகுது. இதுக்கு இடையில நான் சாப்பிட மாட்டேன், இதான் லாஸ்ட் என்னுடைய சாப்பாடு. ஒரு அது ஒரு சென்டிமெண்டெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஒரு ஃபேக்ட் அவர் சொல்கிறார், வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். சோதரமணி, இந்த பாத்திரத்தை வாங்கி இதை உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நைட்ல இருந்து நாளைக்கு அவர் சிலுவையில் அறைய போறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் குடிக்க போறதில்லை. ஆனால் அவங்களுக்கு இது எத்தனை நாட்கள் ஆகும் என்றெல்லாம் இப்போ தெரியாது. அவர் மறித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த பூமிக்குரிய ஆகாரம் அவருக்கு தேவை கிடையாது. அப்போ பூமியில் அவர் கடைசியாக அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறார். அந்த பஸ்கா பண்டிகையை அவர் ஆசரிக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் முறைமையின்படி, யூத முறைமையின்படி ஆசரிக்கிற பஸ்கா பண்டிகை இறை முறைமையின்படி நாளைக்கு நிறைவேற போகுது. இஸ்ரவேல் முறைமையின்படி இன்றைக்கு ஆசரிக்கிற அந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது தேவனுடைய முறைமையின்படி நாளைக்கு நிறைவேற போகிறது. பிரியமான அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம், அது இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. அவர் இப்போ பிலாத்துட்டே சொல்கிறார், இது என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்பத்தை முதல்ல கொடுத்தாச்சு, ரசத்தை முதல்ல கொடுத்தாச்சு, பஸ்கா பண்டிகை நடக்கு. பின்பு என்று சொல்கிறது அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கும். இந்த 18 19 அதிகாரத்துக்கும் இடையில் இயேசு கிறிஸ்துவுடைய அருள் உரைகள்லாம் இருந்திருக்கும். அநேக பரிசுத்தமான்கள் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், ஏன்னா அவர் ராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். அப்படி இல்லைன்னா அவர் தரத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது. நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. நான் உங்களில் அன்பாக இருப்பேன். அங்கே தான் அவர் சொல்கிறார், என் கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் என்னில் அன்பாக இருப்பீர்கள், என் கற்பனைகளை கை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி அவைகளில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் அன்பாக இருப்பேன், நான் உங்களுக்கு வந்து என்னை வெளிப்படுத்துவேன், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இதெல்லாம் பேசுகிறார். டக்கு டக்கு இந்த அப்பம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இந்த அப்பம் சாப்பிடு அப்படின்லாம் அவர் கொடுக்கல. அங்கே ஒரு பெரிய சொற்பொழிவு நடக்குது. அங்கே ஒரு பெரிய சொற்பொழிவு நடக்குது. நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடியாக இருக்கீங்க, இதெல்லாம் சொல்கிறார். ஒரு பெரிய பிரசங்கம் நடக்குது. பின்பு இப்போ இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கு. இது 4 நற்செய்தி நூல்களையும் இணைத்து பார்க்கும்போது தான் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு, யூத பண்டிகை முடிஞ்சிருச்சு. இது பழைய ஏற்பாடு, ஒரு டெஸ்டமெண்ட், ஒரு ஏற்பாடு. இப்போ போன வாரம் மழை பெய்தது, மழைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணினார், ரொம்ப அருமையான ஏற்பாடு. பிஏ சிஸ்டம்லாம் ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு. அது நல்லா இருக்குது தம்பி, அப்படியே உட்காந்துரு அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம், நான் அங்கேயே உட்காந்துருந்தேன் சௌரியமாக இருக்கும்,
அப்படின்னு அவர் போயிட்டார். ஒரு ஏற்பாடு, அது கடந்த வாரத்துக்குள்ள ஏற்பாடு. இந்த வாரத்துக்கு வேற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். அதான் ஏற்பாடு. இஸ்ரவேல் ஜனத்திற்காக செய்யப்பட்ட பழைய ஏற்பாடு பஸ்கா பண்டிகை. இப்போ இறை அரசுக்காக செய்யப்படுகிற ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு டெஸ்டமெண்ட், ஒரு உயில் எழுதி வைக்கிற மாதிரி. அது பழைய உயில், இது ஒரு புது உயில் எழுதுகிறார். ஒரு மரண சாசனம், தமிழ் அருமையான வார்த்தை. ஒரு ஏற்பாடு, இந்த வீடு வாசல் தோப்பு துறவு இது எப்படி செட்டில் பண்ணுறது, எப்படி பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணுவது, ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணாமல் போயிட்டாய்யா, ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் போயிட்டா சொல்லுவாங்க உலகத்தில். இப்போ 18 வசனத்தோடு பழைய ஏற்பாடு முடிகிறது. 19 வசனத்தில் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. வாசியுங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூறும்படியாக அல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கை, நியூ கவனன்ட் அல்ல, நியூ டெஸ்டமெண்ட். ஒரு புதிய ஏற்பாடா இருக்குது. என் மாம்சத்தை புசிப்பது, என் இரத்தத்தை பானம் பண்ணுவது உங்களுக்காக செய்யப்பட்ட புதிய ஏற்பாடாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். ரெண்டாவது முறை இயேசு சொன்னது இங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் 1 Corinthians 11 வாசிக்கும் போது அப்பத்தை கொடுக்கும்போதும் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. பாத்திரத்தை கொடுக்கும்போதும் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ இது எங்கேருந்து என்னுடைய பின்னணி வருகிறது? எதற்காக அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக இப்படி அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் என்றார். எரேமியா 16:7 என்று நினைக்கிறேன், வசனத்தை எடுக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில், யூதர்கள் மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம சொல்கிறோம், யாராவது மறைத்து போனால் துக்க நிவர்த்தி கூட்டம் என்று வைக்கிறோம், காரியம்னு சொல்லுவாங்க, காரியம் வைக்கிறோம். அதனுடைய காரணம் என்னவென்றால், அவங்க அந்த வீட்டாருடைய துக்கத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். அந்த நாட்கள்லாம் 40 கழித்து தான் அந்த துக்க நிவர்த்தி, ஒரு 40 அந்த துக்கம் இருக்க வேண்டாமா? 40 கழித்து தான் துக்க நிவர்த்தி வைப்பாங்க. அது வரைக்கும் அவங்க துக்கப்படுவாங்க, சாப்பிட முடியாது, நல்ல துணிமணி இருக்க முடியாது, தங்களுடைய கடமை வேலைகளை செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க, அந்த 40 வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லி 16 ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒரு துக்கம் இருக்குன்னா ஒரு 16 இருந்தால் போதும். அப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்க, இந்த 16 தாக்கு பிடிக்க முடியலை, அவன் வேலையை செய்யணும், சும்மா செத்ததுக்கு துக்கம்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? உண்மையான துக்கமும் கிடையாது. முந்தெல்லாம் ரொம்ப அன்பு இருந்துச்சு, 40 துக்கம் இருந்துச்சு. இப்போ 16 சம்பிரதாயமாக போச்சு. அப்புறம் 3 வச்சாங்க. நம்ம ஆள் பார்த்தாங்க, ரொம்ப நமக்கு வந்து இறை பக்தி, நித்தியத்தின் மேலே நம்பிக்கை, மரித்தோர் உயிரோடு இருக்காங்கெல்லாம் தெரியும், என்னத்த துக்கம் இருக்குது. அதனால் காலையில் அடக்கம் பண்ணிவிட்டு சாயந்தரமே பிரியாணி தான், சாயந்தரமே பிரியாணி. பிரியாணி சாப்பிடணும், கொஞ்சம் அழுற மாதிரி அழுதுகிட்டே சாப்பிட்றணும். எவ்வளோ துக்கம் பார்த்தீங்களா? சாயந்தரமே ஒரு மீட்டு, காலையில் வந்து அடக்க ஆராதனை, சாயந்தரம் ஸ்தோத்திர ஆராதனை. உடனே பிரியாணி சாப்பிட்டா துக்கம்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்க சம்பிரதாயத்தினுடைய ஒரு பூசாரியோ ஒரு பாஸ்டரோ யாரையோ கூப்பிட்டு
அவர் ஒரு பிரசங்கத்தை பண்ணி பெரியமானவர்களை துக்க நிவர்த்தி கூட்டம் நடத்தியாச்சு, ஸ்தோத்திர கூட்டம் நடத்தியாச்சு சொல்கிறோம் இல்லையா. அது 40 நாளா 16 நாளா 3 நாளா இல்லை அன்னைக்கே வச்சிடலாமா அப்படிலாம் தெரில. ஒரு பழக்கம் இஸ்ரவேல் மத்தியில் இப்படி யாராவது இறந்து போனாங்கன்னா ஒரு துக்க நிவர்த்தி கூட்டம் வைப்பாங்க. அப்போ அந்த இப்போ கணவன் இறந்து போனார்னா மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைங்க உடன் பிறந்தவர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பெரியப்பா தாத்தா யார் மூத்தவர் இருக்கிறாங்களோ அவர் வந்து இப்போ நம்ம ஒரு பூசாரியை கூப்பிடுறோம். அந்த நாட்டில் இவங்க தான் கோத்திர பிதாக்களாக இருந்தாங்க. இப்போ யோபு தான் அவனுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், ஆபிரகாம் அவனுடைய ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறான் இல்லையா. அப்படி குடும்பத்தில் ஒரு பெரியாளை கூப்பிட்டு எல்லாம் துக்கத்தோடு இருப்பாங்க, இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவர் அப்பத்தை பிட்டு அவர்களெல்லாம் கொடுக்குறார். கொடுக்கும்போது சொல்லுவார், உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நான் பழமொழிலாம் சொன்னார், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சொன்னார், அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னார், அம்மா உயிரோடு இருக்கும்போதே உங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், நீ ஒன்றும் அழாதவனுக்கு எல்லாத்தையும் நான் வச்சுட்டு போயிருக்கிறேன், என்ன வச்சுட்டு போயிருக்கார், நிறையா கடன் வச்சுட்டு போயிருக்கேன், உனக்காகவே வச்சுட்டு போயிருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, ஏதோ சொன்னார் இல்லாமா நினைவு வச்சுக்கோ, உங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகளை நினைவு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவை மறந்துடாத, இன்னைக்கு துக்க நிவர்த்தி கூட்டணுன்னு இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ விட்டுறாத, உங்கள் அப்பாவை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த நேரத்தில் நம்ம கூடி வந்திருக்கோம்னு சொல்லி அப்பத்தை பிட்டு எல்லோரும் இதை கொஞ்சம் வாங்கி பூசிங்க அப்படிமாறும். எல்லோரும் வாங்கி அதை பூசிப்பாங்க. பூசித்த பிறகு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு பேர் இறை மேலே இருக்கும் தேற்றரவின் பாத்திரம். தேற்ற நம்ம துக்க நிவர்த்தின்னு சொல்கிறோம், அவங்க தேற்றரவு அவங்களை தேற்றும்படியாக அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வாங்கி குடிங்க, அது ஒரே பாத்திரத்தில் குடிப்பாங்களா, அது ஒரு ஐக்கியத்தை காட்டும்படிக்கு. ஏன்னா அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது, சொத்து பிரிக்கிறதுல சண்டை வரக்கூடாது, அப்பாவை நினைக்கணும், அப்பா சொன்ன வார்த்தைகளை நினைக்கணும், அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கணும், அப்பாவை நினைவு கூறும்படி அந்த ஐக்கியத்தை காண்பிக்கும்படி ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளும்படிக்கு எல்லோரும் ஒரே பாத்திரத்தில் குடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை இப்போ இயேசு இறந்த பிறகு பாவம் அந்த பிள்ளைகள் இந்த 12 பிள்ளைகள் அதில் ஒருத்தன் போயிட்டான், இப்போ இடையில 11 பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு அப்பா கிடையாது, வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு செய்த தொழிலை விட்டு படகை விட்டு வலையை விட்டு இவர் தான் எல்லாம் என்று பின்பற்றினவர்கள். பிரியமானவர்களே, பறவைகளுக்கு கூடுகளும் முயல்களுக்கும் நரிகளுக்கும் குழிகளும் உண்டு, ஆனால் இந்த 12 பேருக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அவரோடு நடந்தார்கள், அவரோடு புசித்தார்கள், அவரோடு படுத்தார்கள், அவரோடு கூட பணி செய்தார்கள். அவர் போயிட்டாருன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுடைய துக்க நிவர்த்தி கூட்டம் நடத்த யாரும் கிடையாது. அதனால் இவர் மறிக்கும் முன்பாக இவர்களுக்கு இவரே துக்க நிவர்த்தி கூட்டத்தை நடத்துகிறார். துக்க நிவர்த்தி கூட்டத்தை அந்த பெரியப்பா சொல்லவர், உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்கம்பார். இவர் இந்த அருமையான பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், என்ன நினச்சிக்கோங்க, என்ன மறந்துடாதீங்க, நான் சொன்ன வார்த்தைகளை வாழ்க்கையை மறந்துடாதீங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்றைக்கு அந்த 12 பேரோடு கூட அதை அவர் நிறுத்தி இருந்தால் இதோ அந்த 12 பேர்கள்கிட்ட கட்டளை என்று நாம் தெரிந்திருக்கலாம். அன்றைக்கு அந்த மேலறையில் இந்த 12 பேரோடு கூட பவுல் கிடையாது. ஆனால் பவுலுக்கு இதை தேவனே வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11:23 பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததே என்று சொல்கிறது, வாட் ஐ ஹேண்டட் டவுன் டு யூ, வாட் ஐ பாஸ்ட் ஆன் டு யூ. இதில் என்ன, நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிற ட்ரெடிஷன், பாரம்பரியம் என்ற சொல் வந்தது. பாரம்பரியம் என்பதே தவறல்ல. அம்மா என்று யாரோ கூப்பிட சொன்னபடினாலே நாம் அம்மா என்று கூப்பிடுறோம், நமக்காக தனியாக வந்த வெளிப்பாடு அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அம்மா என்று கூப்பிட்டார், அவங்க உடுத்தினதை பார்த்து நாம் உடுத்துகிறோம். ஒரு பாரம்பரியம் என்பது சரி,
ஒருவேளை இறை வசனத்துக்கு வேத வசனத்துக்கு அது எதிராக இருக்குமானால் அந்த பாரம்பரியம் நமக்கு தேவையில்லை. இதிலிருந்து அந்த ட்ரெடிஷன் பாரம்பரியம் என்ற சொல் வந்தது. நான் உங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒவ்வொருத்தராக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே வர்றாங்க. நான் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது போல் இதை அனுசரிக்கிற முறைமையில் சில வேறுபாடுகள் உண்டு. சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு பாத்திரத்தில் தான் குடிக்கணுமாங்க. ஒரு பாத்திரத்தில் குடிக்கணும்னா 10 பேர் 12 பேர் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் குடிக்க முடியும். அப்போ 500 பேர் 600 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 கப்பு 20 கப்பு அதில் 10 பேராக குடிக்கிறாங்க. சரி, 20 கப்பாக வைக்கிறதுனாலும் ஒன்று தான், ஒவ்வொருக்கும் தனித்தனி கப்பு கொடுத்துட்டா தான் என்ன கெட்டு போச்சுன்னு சொல்லி சில சபையில் தனித்தனி கப்பு கொடுக்குறோம். முறைமைகளில் வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அதை அனுசரிக்கும்போது நம்ம எடுக்கிற கொள்கை, அதுலேயும் சில வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் இதை செய்கிறோம், இதை செய்யுங்கள் என்னை நினைவுகூரும்படி என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கற்பனையின்படி நம்ம நடக்கலைன்னா அவரிடத்தில் அன்பு கூற முடியாது. பிரியமானவர்களே, இதை தேவனே பவுலுக்கு வெளிப்படுத்துகிற. அப்போ அந்த 12 பேரோடு அது முடியலை, சபையில் தொடர்கிறது. இந்த ரிலே ரேஸில் தொடர் ஓட்ட பந்தயத்தில் அந்த பேட்டனை ஒவ்வொருத்தர் கையாக மாற்றி மாற்றி கொடுக்கறது போல் அன்றைக்கு இது மாதிரி என் கையிலையும் வருகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது இன்னும் அநேகர் நீங்கள் அங்கங்கே கர்த்தவங்களை கொடுக்குற ஊழியங்களை செய்யும்போது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ஓடுவீங்க. இன்னும் இதில் வெளிச்சத்தோடு செய்வீங்க, இன்னும் இதில் பரிசுத்தோடு செய்வீங்க, இன்னும் இதனுடைய ஆழத்தையும் அழகையும் கண்டு செய்வீர்கள். பிரியமானவர்களே, இது ஒரு ட்ரெடிஷனாக ஹேண்ட் ஆன் பண்ணிட்டு வருது. இது ஒரு சாக்கிரமந்த அல்ல. இதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளிலே நிலை பெற வேண்டும். அப்போ இதை கண்டிப்பாக செய்யணும். இதை எப்படி செய்யணுங்கிறத பற்றி பல பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். இதை செய்யும்போது, இதை கை கொள்ளும்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி மாத்திரம் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ தான் முகவரை முடியுது, பயப்படாங்க, மதியான சாப்பாடு இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு 3 குறிப்புகள். இதை செய்யணும், இதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்யாமல் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தேவன் பவுலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை பவுல் நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். வாசியங்கள் 24 வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து. ஆகையால் இப்ப நீங்க, நான் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இதுல பானம் பண்ணும்போது, இதுல பங்கு பெறும்போது எப்படி பங்கு பெற வேண்டும், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக, பப்ளிசைஸ் பண்ணுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை அறிந்து கொள்ள செய்கிறவர்களாக நீங்கள் இதில் பங்கு பெற வேண்டும். ஏதோ ஒரு ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிட்றோம், கொஞ்சம் ஒரு 20 ml கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு இதில் பங்கு பெற முடியாது. அவன் பாட்டில் பாட்டிலாக குடிக்கிறவனுக்கு 20 ml கிரேப் ஜூஸில் என்ன இருக்க போகுது? பல்லில் பட்டால் நாக்கில் பட மாட்டேக்கு. பிரியமானவர்களே,
சில வேலை எடுக்கும்போதே கப்பை பார்த்து எடுக்க வேண்டியிருக்கேன், எந்த கப்பில் நிறையா இருக்குதுன்னு சொல்லி. சில கப்பில் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. அப்போ இது வந்து அந்த 20 ml கிரேப் ஜூஸ் குடிக்கிற கதையல்ல. எப்படி புசிக்க வேண்டும்? அவருடைய மரணத்தை பறைசாற்றுகிறவர்களாக, பப்ளிசைஸ் பண்ணுகிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை அறிய செய்கிறவர்களாக இதில் நீங்கள் புசிக்க வேண்டும். இதில் நீங்கள் பானம் பண்ண வேண்டும். இயேசு சிலுவையில் மரித்தார், அது எப்படி அறிவிக்கிறது? இயேசு மரித்தார், இயேசு மரித்தார், இயேசு மரித்தார் என்ற ஒரு வரலாற்று உண்மையை போய் பறைசாற்ற வேண்டுமா என்றல்ல. என்னை பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார், உங்களோடு பணி செய்கிறவர்கள், பயிலுகிறவர்கள், இயேசு மரணத்தினால அவனுக்கு பாவம் போயிருக்கு, நம்மெல்லாம் அந்த பாவ பரிகாரத்துக்காக என்னமோ செய்கிறோம், அக்னி குண்டத்தில் நடக்கிறோம், நம்ம பாவம் போகிறதுக்காக அங்கே உத்தரகாண்டு போகிறோம், மலை ஏறுறோம், தான தர்மம் பண்ணுறோம், இயேசு பார்த்தா இவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடச்சிருக்கு. இயேசு மரித்ததுனால இவன் புனர்ஜென்மம் அடைஞ்சிருக்கிறான், ஒரு மறுபிறவி பெற்றிருக்கிறான். இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவன் இறைமகனாக இருக்கிறான், தெய்வ பிறவியாக இருக்கிறான். பார்க்கணும் எப்படி வந்துச்சு. எத்தனை முறை நீ மலைக்கு போன, எத்தனை தடவை மாலை போட்ட, எப்படி உனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு? மலைக்கு போனதுனால வரல, மாலை போட்டதுனால வரல, அப்போ எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? ஒருவேளை நீ குளத்து வேலை செய்யலாம், பெயிண்ட் அடிக்கலாம், நீ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்தில் பெயிண்ட் அடிக்கிறான் இன்னொருத்தன், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கேட்குறான், எப்படி உனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு? நீ மாதிரி ஏன் வித்தியாசமாக இருக்கிற? என் பாவத்தெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இவன் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே சொல்கிறான். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறவர்கள் இதில் வந்து பங்கு பெறுங்க. இந்த அப்பத்தை பிட்டு எடுக்கும்போது எனக்காக இயேசுவின் சரீரம் பிட்கப்பட்டது என்பதை நினைக்கிறீங்க. அந்த திராட்சை ரசத்தை பருகும்போது, அந்த சிவப்பான ரசத்தை பார்க்கும்போது, எனக்காக அவர் செங்குருதி சிந்தினாரே என்று நினைக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் நான் இதை புசித்தா என்ன அர்த்தம்? இயேசு என்ற சரீரத்தை பிச்சும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நான் பழைய ஆள் மாதிரியே தான் இருக்கிறேன், அதே மாதிரி தான் சண்டை போடுறேன், எல்லா மாமியாரும் எப்படி மருமகளை வெறுப்பாங்களோ அப்படித்தான் நானும் வெறுக்கிறேன், எல்லா மாமியாரும் மருமகளை பற்றி எப்படி மகன்கிட்ட போட்டு கொடுப்பாங்களோ அப்படித்தான் நானும் போட்டு கொடுக்குறேன், இல்லை எல்லா மருமகளை மாதிரியும் எப்படியாவது குடும்பத்தை பிரிக்கணும்னு தான் நானும் கஷ்டப்படுறேன், எல்லா மருமகளும் எப்படி இருப்பாலோ அப்படி தான் இருப்பேன், ஆனால் இதையும் வந்து நான் சாப்பிடுவோம்னா இயேசு மரித்ததுக்கும் அந்த மருமகளுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு மரித்ததுக்கும் அந்த மாமியாருக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு மரித்ததுக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம்? வாழ்க்கையில் மாற்றம் இல்லை இல்லையா? அப்போ என்ன இயேசுனுடைய மரணத்தை அவங்க பப்ளிசைஸ் பண்ணலை? ஏன் மற்ற மாமியார்லேருந்து இந்த மாமியார் வேறுபட்டிருக்கிறாள் இயேசு மரித்ததினாலே? மற்ற மருமகளிலிருந்து இந்த மருமகள் ஏன் வேறுபட்டிருக்கிறாள் இயேசு மரித்ததினாலே? மற்ற ஸ்டாஃப்லேருந்து இந்த ஸ்டாஃப் எப்படி வேறுபட்டிருக்கிறாங்க இயேசு மரித்ததினாலே? அங்கே தான் இயேசுனுடைய மரணத்தை தெரிவிக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவது, ஷோ ஹிஸ் டெத். ரெண்டாவது, சீ இஸ் கம்மிங், அவர் வரும் அளவும். எப்போது இயேசு வருகிறார்? நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதில் பங்கு பெறுறது வேஸ்ட். இந்த 20 ml கிரேப் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்லா போய் வாங்கி பாட்டிலாக குடிச்சிடலாம், இது வேஸ்ட். உங்களுக்கு இதில் பங்கு பெறுகிறதனுடைய நோக்கம் அவர் வருகிறார். எவ்வளோ நாள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்?
அவர் வரும் அளவு. அது கிட்ட வரும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூற வேண்டும். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசியுங்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். பிரியமானவர்களே, எவன் அபாத்திரமாய் இந்த அப்பத்தை புசித்து அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம இதில் பங்கு பெறக்கு வர்தியாக இருக்கணும், அன்வொர்தியாக இதில் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த அப்பம் இந்த ரசம் இயேசுவை நினைவு கூறும்படி நம்ம வர்றோம், கர்த்தரின் பந்தியில் வா, அருமையான ஒரு பாட்டு, கர்த்தரின் பந்தியில் வா பாட போகிறோம். பிரியமானவர்களே, இதில் பங்கு பெறதுக்கு நான் ஒர்தி, நான் பெர்ஃபெக்ட், இதில் பங்கு பெறதுக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு இங்கே இருக்கவங்க கை வைத்துங்கன்னா, நான் கை வைத்த சொல்லலை, எத்தனை பேர் வைத்த முடியும்? இதில் பங்கு பெறதுக்கு நான் தகுதி உள்ளவங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? இதை நம்ம தவறாக புரிந்து கொண்டோம். இதில் பங்கு பெறது நம்முடைய தகுதினால இல்லை, இங்கே இருக்கிற யாரும் இதில் பங்கு பெறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த இலக்கணத்தை தவறாக நம்ம புரிந்து கொண்டோம். அங்கே இலக்கண பிழை இல்லை, புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொண்டு நமக்கு தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது, தவறாக புரிந்து கொண்டு தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. He that eateth and drinketh unworthily என்று இருக்கிறது. பெரியமலை, அது தமிழ்லையும் அழகாக இருக்குது, தமிழ்லையும் பிழை இல்லை, திரும்ப வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எவன் அபாத்திரமாய் புசித்து, எவன் அபாத்திரமாய் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறானோ. அப்போ இது அந்த அன்வர்திங்கிறது அங்கே அஜெக்டிவ் இல்லை. அஜெக்டிவ்னா என்னன்னு கேட்டேன் ஆங்கில ஆராதனையில். ஒன்று அருமையாக நல்லா படிக்கிற பிள்ளைங்க கேட்டால் சொல்கிறாங்க 90%, 98%ங்கிறாங்க. அஜெக்டிவ்னா என்னன்னு கேட்டேன், இன்றைக்கு தான் அஜெக்டிவ்னா எனக்கே பொருள் தெரிஞ்சுது. அஜெக்டிவ்னா என்னன்னா தலையக்கிளை போடு. திரும்ப பிள்ளைகள அஜெக்டிவ்னா என்ன சொல்லுங்கண்ணா, அஜெக்டிவ்னா என்ன? ஒரு பண்பை குறித்து பெயர் சொல், பெயர் சொல்னா நவுனுமோ, தட் குவாலிஃபைஸ் த நவுன். யார் இங்கிலீஷ் சார் கொஞ்சம் கேட்டீங்க போல. அஜெக்டிவ் அப்படின்னு சொன்னா சம்திங் தட் குவாலிஃபைஸ் த நவுன். அஜெக்டிவ்க்கு தமிழ் என்னங்க? அஜெக்டிவ் தமிழ் தமிழ் வராது. அஜெக்டிவ்னா தமிழ் என்ன? பண்பா, பண்ட பேர், பண்பு பேர். இல்லை இல்லை இல்லை, அஜெக்டிவ் தமிழ் ஆசிரியர். நான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்குது, பெயர் உரிச்சொல், உரிச்சொல். அஜெக்டிவ் என்று சொன்னால் பெயர் உரிச்சொல். ஒரு பெயரை, ஒரு பண்பை, ஒரு ஆளை பற்றி விவரிப்பது உரிச்சொல். இங்கே வந்து அது பெயர் உரிச்சொல் இல்லை. நீ தகுதி உள்ளவனாக இருந்தால், அந்த பங்கு பெறினுடைய தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா என்று சொல்லவில்லை. அது தமிழில் வாசிங்க, திரும்ப வாசிங்க. இப்படி இருக்க, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எவன் அபாத்திரவானாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அல்ல,
எவன் அபாத்திரவானாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து என்றால் அது அவனுடைய தன்மையை விளக்குகிறது. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து என்று சொன்னார், அது பிரியமானவர்களே அந்த மனிதனுடைய தன்மையை விளக்கவில்லை, அவன் புசிக்கிறதை விளக்குகிறது. அவன் புசிக்கிறது அபாத்திரமாய் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, adjective that qualifies a noun, that qualifies an action, that qualifies a verb, what do you call that? Adverb. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? அது பெயர் உரிச்சொல்னு சொன்ன என்னங்க, நான் பேசாம வாத்தியார் வேலையை ஆரம்பிச்சிடலாமான் இருக்குது. சொல்லுங்க, யார சொன்னீங்க? வினை உரிச்சொல், ஒரு செயலை உரித்து காட்டுகிறது, உரிக்கிறது. வாழைப்பழம் உரிப்பீங்கல்ல, அதை உரித்து காட்டுகிறது. ஒரு ஒரு ஆள், ஒரு நவுன், ஒரு பெயரை உரித்து காட்டுவது, ஒரு தன்மை, ஒரு பண்பை உரித்து காட்டுவது பெயர் உரிச்சொல். ஒரு செயல்பாட்டை, ஒரு வினையை உரித்து காட்டுவது வினை உரிச்சொல். இது ரொம்ப எளிமைங்க, இன்னும் மறக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான் பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டது அட்வர்ப், வினை உரிச்சொல்லாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ நான் இலக்கண வகுப்பு எடுக்கணுங்கிறக்காக சொல்லலை, அதனுடைய ஆழம் நீங்கள் புசிப்பது அபாத்திரமாக இருக்கக்கூடாது. அபாத்திரமாக இதை புசிக்கக்கூடாது, அபாத்திரமாய் இதில் பானம் பண்ணக்கூடாது. அபாத்திரவானா என்று அல்ல, அபாத்திரமாய் இதில் புசிக்கக்கூடாது. சுருக்கமாக ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அபாத்திரமாக இதில் புசிக்கக்கூடாது, பாத்திரமாக இதில் புசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் புசிக்க வரும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கிறிஸ்தவங்க, இயேசுனுடைய பிள்ளைகள், இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா வந்துட்டோங்க பங்கு பெற்றுவோம் அப்படின்னு பங்கு பெறக்கூடாது. இதை புசிக்கும்போது ஏதோ ஒரு ரொட்டி புசிக்கிறோம், ஏதோ ஒரு கொஞ்சம் ரசம் குடிக்கிறோம் என்றல்ல. எவ்வளோ இதே சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம், பிரியமானவர்கள் கிரேப் ஜூஸ் குடிக்கலாம், மேங்கோ ஜூஸ் குடிக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப தகுதி உள்ளவங்களாயிட்டீங்க என்றல்ல. இந்த ஏக்கம் இருக்கணும், இந்த வாஞ்சம் இருக்கணும். ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேனே, இப்போ சொல்லியிருக்குது, இயேசு சொன்னார் வையப்படும் போது பதில் வையலை அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்க. அம்மா ஏதோ கோபமாக சொன்னோன்னே, இல்லை கணவன் ஏதோ கோபமாக சொன்னோன்னே பதிலுக்கு பதில் பேசிடுறீங்க, வையும் போது பதில் வயதுறீங்க. உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இயேசுவே என்னை மணியும் ஆண்டவர், இயேசுவே என்னை மணியுங்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டாவது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு திரும்ப கத்திடுறீங்க. அவ்வளோ திரும்ப வேதனையாக இருக்குது, ஐயோ ஆண்டவரே மணியும் மணியும் மணியுங்கிறீங்க. நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆண்டா? பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் அந்த இயேசுவை சிந்தை இருக்குது, அந்த வாஞ்சம் இருக்குது, அவரை ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. பிரியமானவர்களே, அவங்க திட்டுறாங்க, நீங்கள் திரும்ப திட்டுறீங்க, அப்புறம் போய் வேதனைப்படுறீங்க. 7 தடவை ஆண்டவரே மணியும் மணியும் மணியுன்ட்டீங்க, 7 தடவை மன்னிச்சிட்டாரு. 7 தடவை இல்லைங்க, 70 தடவை ஒரே நாளில், ஒரே நாளில் 70 தடவை மன்னிச்சிட்டாரு. நீங்கள் திருவிருந்துக்கு வர்றீங்க, நீங்கள் பெர்ஃபெக்டாக இருந்தால் பெர்ஃபெக்ட் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்க. வையப்படும் போது பதில் வையக்கூடாதுன்னு விரும்புகிறீங்க. நீங்கள் பாத்திரமாக புசிக்கிறீங்க. சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா? நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன் அது இல்லை, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுறவங்க. ஸோ உங்கள் ஆக்ஷன் அங்கே இயேசுவை பின்பற்றுகிற ஆக்ஷன் இருக்கும் என்று சொன்னால், இந்த புசிக்கிற ஆக்ஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு.
இயேசுடைய டீச்சிங்கை பின்பற்ற விரும்பலை. அவன் திட்டான் நான் திரும்ப திட்டுவான், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. நான் வந்த சண்டை வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். அதெல்லாம் பைபிள்லாம் கோயிலோட சரி, நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா இதில் புசிக்கிறது தப்பு. நான் ரொம்ப நல்லவன், நான் பெர்ஃபெக்ட், ஆனால் எனக்கு பைபிள் டீச்சிங்ஸ்லாம் வேணாங்க. நான் பெர்ஃபெக்ட், நீ இதில் புசிக்க முடியாது. உன்னுடைய ஆக்ஷன் இயேசுவை ஃபாலோ பண்ணுறதா இருக்குமா, உன்னுடைய ஆக்ஷன் கிறிஸ்தவனாக இருக்குமானால் நீ இதில் பங்கு பெறலாம். நீ நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் இல்லை. இட்ஸ் நாட் யுவர் குவாலிட்டி, இட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். நீ புசிக்கிறது தகுதியாக இருக்க வேண்டும். வெறும் தப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணும்போது குறிப்பாக சொல்லி உங்களுக்கு அச்சீக்கிரம் அச்சபிக்க வரும். ரெண்டாவதாக பிரியமானவர்களே, இதில் நீங்கள் ஆயத்தமாகி ரெகுலராக வந்து புசிக்க வேண்டும். ஆயத்தமாகி இதில் அக்கறையோடு வந்து புசிக்க வேண்டும். இன்றைக்கி லாட்ஸ்அப் இருக்குது. நேற்று ஒரு அருமையான ஒரு சகோதரி இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க, ஒரு பணி நிமித்தமாக வெளியூருக்கு போகணும், அதை ஃபோனில் என்று சொல்லிட்டு போகலான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், நமக்கு இந்த சண்டே திருவிருந்து இருக்கிறதே யோசித்துக்குவாங்கன்னு. அவங்க ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. திருவிருந்து முக்கியம், நான் திருவிருந்து அட்டன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம லீவ் விட்டுருக்கு, எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம், திருவிருந்து இருக்கு, அது பரவாயில்ல அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வெளியூர் போகுது திருவிருந்தோட முக்கியமாயிடுச்சு. இல்லை இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இன்றைக்கி தான் சைன் பண்ணணும், அது நல்ல பெரிய பிஸ்னஸ்ஸு, அதனால் அது கம்யூனியன், அது வந்து நான் ஒன்றாந்தேதி எடுத்துட்டேன், அது போய்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உனக்கு திருவிருந்தை விட அந்த கான்ட்ராக்ட் முக்கியமாக இருக்குது. இல்லை இன்றைக்கி வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றாங்க, அதனால் எனக்கு திருவிருந்தில் பங்கு பெற முடியாது. இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்தாங்க, அவனை கோயிலுக்கு போயிட்டுன்னா வருத்தப்படுவாங்க. உனக்கு திருவிருந்தோட ரிலேட்டிவ்ஸ் முக்கியமாயிட்டாங்க. எது சரி எது தவறு என்பதை காட்டிலும் உன்னுடைய ப்ரியாரிட்டியில் எதை நீ முக்கியப்படுத்துகிறாய், உன்னுடைய ப்ரியாரிட்டியில் எதை நீ முக்கியப்படுத்துகிறாய். சரி, இதில் ஆயத்தம் பங்கு பெறமேங்கிற ஒரு ஆயத்தம், ஒரு எக்ஸைட்மெண்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபாத்திரமாய் பங்கு பெறாதீங்க. ஏதோ ஒரு ரொட்டி தொட்டி எடுத்து வாயில் வைக்கிறோம், ஏதோ ஒரு கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு இதில் பங்கு பெறாதீங்க. இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். மூன்றாவது, ரெவரன்ஷியலி. நீங்கள் சப்பாத்தி சாப்பிடும்போது பயபக்தி இருக்காது, அதுவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவீங்க, இந்த நல்ல அகரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேம்பீங்க, படைத்த கரங்களை ஆசீர்வதியும் பீங்க. அது வீட்டில் சொல்கிறீங்களோ இல்லையோ, வெளியே போனால் சொல்லுவீங்க. பிரியமானவர் இல்லையா, ஆனால் ஒரு பயபக்தியோடு கூட நீங்கள் இதை அதை புசிக்க மாட்டீங்க. டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிப்பீங்க, டிவி பார்த்துட்டே கிரேப் ஜூஸ் குடிப்பீங்க, ஒரு பக்கம் மொபைல் பேசிக்கிட்டே கிரேப் ஜூஸ் குடிப்பீங்க. ஆனால் இதில் பங்கு பெறும்போது அவருடைய சரீரத்தை குறித்து அவருடைய மாம்சத்தை குறித்து குற்றமற்றுள்ள இருக்கும்படிக்கு ஒரு பயபக்தி. இதை நம்ம விக்கிரகமாக மாற்றலை, இது விக்கிரகம் கிடையாது. ஆனால் எனக்காக இயேசு சிலுவையில் மரித்ததை நான் நினைவு கூறும்படி இதை பங்கு பெறுகிறேன் என்ற ஒரு பக்தி வர வேண்டும், ஒரு பயபக்தி வர வேண்டும். ஒரு பொருளை விக்கிரமாக நினைப்பது வேறு, அதை கனப்படுத்துவது வேறு. பிரியமானவர்களே, பயபக்தியோடு கூட இதில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக கொஞ்ச நேரத்தில் இதில் பங்கு பெற வரப்போறீங்க. இதில் பங்கு பெறும்போது நான் அவரோடு ஐக்கியமாகிறேன், அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாக, அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாகிறேன். அந்த உணர்வு வேணும். பவுல் சொல்லுவார், அந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்பார். அவ இந்த ரசத்தை நான் குடிக்கும்போது அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாகிறேன்.
அவருடைய மாம்சத்துக்கு மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாக மாறுறேன். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். தகுதியினாலே அல்ல, அந்த உணர்வோடு புசித்தால் தகுதியாக புசிக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. கடைசி ஒரே ஒரு குறிப்பு சொல்லி நம்ம கலந்து போவோம். பிரியமானவர்களே, ஒரு சமாதானம் வேணும். இங்கே வரும்போது தேவனோடு உள்ள சமாதானம், இதில் வரும்போது மனுஷாலோடு உள்ள சமாதானம், இதில் பங்கு பெற வரும்போது உங்களுக்குள்ள உங்களோடு உள்ள சமாதம். பீஸ் வித் காட், பீஸ் வித் மேன், பீஸ் வித்இன். ஒரு அலசடி பட்டுக்கிட்டு கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை, பெருமை, மேட்டிமை, இந்த அலசடிகளை வைத்து கொண்டு இந்த போஜனத்தில் வந்து பங்கு பெறக்கூடாது, இந்த பந்தியில் வந்து பங்கு பெறக்கூடாது. எவ்வளவு ஒரு பயபக்தி எடுக்க வேண்டுமோ, எவ்வளவு ஒரு பரிசுத்த சிந்தை வேண்டுமோ வேண்டும். பிரியமானவர்களே, ஆங்கில ஆராதனையில் ஒரு சின்ன நிகழ்வை சொன்னேன். ஒரு நல்ல கணவன் மனைவி, ரெண்டு பேரும் அன்பாக இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க. ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மன வருத்தம், கொஞ்சம் கரசரமாக சண்டை போட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் படுத்துட்டாங்க. இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டான், அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, சாரி கேட்கணும். ஆனால் கேட்க விருப்பம் இல்லை, எப்படி அவட்ட போய் சாரி கேட்கறது? அப்போ யோசிக்கிறேன், இன்று ராத்திரி நான் மரித்து போனால் அப்புறம் அவட்ட எனக்கு சாரி சொல்லக்கூட ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஏதோ ஒரு எண்ணம், இன்று ராத்திரி நான் மரித்து போனால் என்ன ஆகும், இன்று ராத்திரி மரித்து போனால் என்ன ஆகும், எப்படியாவது அவட்ட சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மெல்ல அவளை தன் பக்கம் இழுக்கிறான். அவள் அப்படியே கண்ணீர் விட்டு படுத்துட்டு இருக்கிறாள். அவளும் கணவன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி. பிரியமானவர்கள், ஒரு ஆழமான சத்தியம். இப்போ திடீர்னு எனக்கு முடிவு வந்துச்சுன்னா என்ன ஆக போகுது? எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டிருக்கேன், இப்படியெல்லாம் நான் வீட்டில் நடந்துக்கிறேன், இன்றைக்கு எனக்கு திடீர்னு ஒரு முடிவு இருக்குமானா, நான் எப்படி இந்த நித்தியத்தை ஃபேஸ் பண்ணுவேன்? அப்புறம் ரெக்டிஃபை பண்ண டைமே இருக்காது. ஆண்டு அப்புறம் பரலோகத்தில் போய் சாரி ஆண்டவரேன்னு நான் சொல்ல முடியுமா? நீ எவ்வளவோ சொன்னீர்னு நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டுருந்தேன், சாரி ஆண்டவரேன்னு அப்போ போய் சொல்ல முடியுமா? எப்படி அவரை நான் சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய ஃபேசினேஷனை உட்காந்து உட்காந்து காசெல்லாம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி படுக்க முன்னால் எல்லாத்தையும் ஒருத்தர் எண்ணி பார்த்துருவாங்க. அந்த காசை எண்றதே அவனுக்கு வந்து ஃபேசினேஷன். டெய்லி எண்ணி எண்ணி பார்த்து மூட்டை கட்டி வைப்பான். அப்படி ஒரு நாள் உட்காந்து கவுண்ட் பண்ண உட்காந்துட்ருக்கான், திடீர்னு யாரோ ரூம்குள்ளே வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா அவனை கூட்டு போகிறதுக்கு அந்த சாபு தூதன் வந்திருக்கான். யார் யார் அப்படின்னா, நான் அவனை கூட்டு போக வந்திருக்கேன். எங்கே கூட்டு போக வந்திருக்கேன்? இல்லை பிறப்பிட்டு போடலாம். என்னென்னா அப்போ தான் புரியுது, அவனை கூப்பிட்டு போந்திருக்கான். ஐயோ, ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவனை கூட்டுற சொல்லிட்டாங்க, வா போடலாம். அவன் ரொம்ப கெஞ்சனா, சரி ஒரு 2 hours கொடு, இதை ஒரு தடவை நான் எண்ணிட்டு வந்துடுறேன், எண்ணி மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துடுறேன், எல்லாம் அப்படி செதறி கிடக்கு, இல்லை இல்லை அதெல்லாம் தரவே முடியாது, வான் சொன்னால் நீ வந்தாகணும், இதெல்லாம் மூட்டை கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் உனக்கு டைம்லாம் கிடையாதுங்கிறார். அவன் ரொம்ப வேதனை தாங்க முடியலை. அப்புறம் கடைசியில் கேட்டான், எனக்கு ஒரு 2 seconds கொடு, ஒரே ஒரு காரியம் செஞ்சுட்டு என்ன செய்ய போகிற, இல்லை இல்லை எனக்கு நீ 5 seconds கொடு போதும், ஒரு 2 seconds கொடு அப்படின்னு. உடனே அந்த தூதன் ஆண்டவர்கிட்ட கேட்டாரான், ஏதோ 2 seconds கேட்குறானே அப்படின்னு. சரி 5 seconds மாத்திரம் கூட, அதுக்கு மேலே 1 second கூட கிடையாது, 5 seconds அவன் என்ன செய்யணுமோ செய்யட்டும் அப்படின்னு. சரி ஆண்டவர் சொல்லிட்டா, எனக்கு 5 seconds மாத்திரம் தாரேன். அவன் கேஞ்சினா அதுக்கு முன்னால் என் மனைவிட்ட சொல்லிட்டு வரேன், என் பிள்ளைங்களுக்கு முத்தம் பண்ணிட்டு வரேன், ஐயோ நான் சொல்லாமல் வெளியே போனேன், ஒன்றுக்கும் டைம் கிடையாது, வெறும் கற்பனை தான். அந்த 5 seconds யாருக்கும் கிடைக்காது, கதைக்காக தான் அந்த 5 seconds. 5 seconds தாரே அப்படின்னா சரின்னு சொன்னான். அந்த 5 seconds ஒரு பேப்பரையும் பேனாவை எடுத்து வேகமாக எழுதுனா, தேர் ஷால் பி
நோ டைம், தேர் ஷால் பி நோ டைம். நேரம் இருக்கவே இருக்காது, நேரம் ஒன்று இருக்கவே இருக்காது, தேர் ஷால் பி நோ டைம் அப்படின்னு அவன் எழுதி முடித்தான். அந்த 5 செகண்டில் அந்த தூதன் அவனை கூட்டு போயிட்டான். யூ வில் நாட் ஹேவ் டைம். தேவனிடத்தில் என்னென்ன காரியத்தில் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாயிருங்க, மனுஷாலிடத்தில் என்னென்ன காரியத்தில் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாயிருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைத்து கொள்ளுங்க. இதில் பங்கு பெறுறவங்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, பங்கு பெறுகிறது தகுதியாக இருக்க வேண்டும், தகுதியான முறையில் பங்கு பெற வேண்டும். மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக, வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக, இயேசு மரித்ததுனால என் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வந்தது என்பதை பறைசாற்றுகிறவர்களாக இதில் பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக உள்ள உண்மையை காத்து கொண்டவர்களாக பங்கு பெறுங்கள், பயபக்தியோடு கூட பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மற்ற அறிவிப்புகள், மற்ற காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்பாக இன்றைக்கு இதே செய்தியோடு திருவிருந்துக்குள்ளே கடந்து போகிறோம். நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் எளிமையாக நிற்போம். உங்கள் யாரையும் நான் சோதிக்கலை, நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். பிரியமானவர்களே, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே போயிடாதீங்க. திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லாதவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு தகுதியே இல்லாமல் போயிடுவீங்க. திருவிருந்து என்பது கர்மேல் கிறிஸ்தவ சபை என்ற ஒரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்து கொண்டல்ல, உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு. நீங்கள் தேவனோடு உங்கள் உறவு எப்படி இருக்குது, உங்கள் உறவு மனிதர்களோடு கூட எப்படி இருக்குது, உங்கள் உறவு உங்களோடு கூட எப்படி இருக்குது, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள்.